குடமல்லிகை வாசஞ்செய்யும் குண்டையங்கோட்டார் வம்முசந்தரே உதித்த அந்த செல்வச்சிமான் யாரம்மா? இந்த வெங்கடாசலபுரத்திலே தெச்சேனாமூர்த்தி தேவர் பெற்றெடுத்த அன்பு செல்வமாகிய யார் தெரியுமா? பொன்னையா தேவர் அவர்கள். தெச்சினாமூர்த்தி தேவர் பெற்றெடுத்த அன்பு செல்வம் பொன்னையா தேவர் அவர்கள். அவர்களுடைய ஆசை மனைவி, அன்பு மனைவி பேச்சியம்மாள் அவர்கள். தெச்சினாமூர்த்தி தேவர் மகன் பொன்னையா தேவருக்கு பேச்சியம்மாள் என்ற பெண்ணை திருமணம் முடித்து நம்ம வெங்கடாசலம் ஊரிலே பொன்னையா தேவரும் பேச்சியம்மாளும் அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? அவர்கள் மன்மதேனோராதியும் போலே ஜியம்மாள் வெங்குடி
வரை காடுக்கு வந்தை வீடுகளா ஐயா சூழல் அல்லாரம் அணையா சூழல் அல்லாரம் ஆணையா அவர்களுக்கு சுத்து கட்டும் பாணியா வெங்கடாசலபுரம் ஊரிலே உண்மையிலே நாமளி எத்தனையோ வரத்து கதைகள் இந்த வெங்கடாசலபுரத்திலே பாடியிருக்கிறோம். அத்தனை பேர்களையும் நாமல் எசர்ச்சி பாடுவோம். ஆனா இந்த பொன்னையாத்தேவர் உண்மையிலே பணக்காரர். ஆதி காலத்துல அவர்களை பண்ண வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பணத்திலை ரொம்ப உயர்ந்தவர் அந்த காலத்துல. ஆனா சொத்திலையும் உயர்ந்தவர். ஆயிரம் மாடுகள் இருக்குமா? பொன்னையாத்தேவர் வீட்டுல அந்த மாட்டை அவிழ்த்து விட்டா பட்டங்கோயிலுக்கு தெற்க வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லிக்கிடுறாங்க. இது உண்மை கதை. அப்படி ஒரு பெரிய பணக்காரனாக பண்ணை வீடு என்ற ஒரு பேரோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஆனால் இந்த பொன்னையாத்தேவர் யாருன்னா, நம்ம பருத்திக்குளத்துல பாப்பம்மா கதையில வருது இல்லையா, கங்கை கொண்டான் நாராயண ஐயர் வீட்டுல போய் தலைமுத்தேவரை ரெண்டாவது கல்யாணம் முடிக்க சொல்றாரா, அவராத்தான் இருக்கும்னு நினைக்க அவர் தானே ரெண்டாவது கல்யாணம். அதாவது தலைமுத்தேவர் உடப்பிறந்தான், இந்த பேச்சியமாங்கிறது அவருடைய உடப்பிறந்தாலத்தான் வெங்கடாசலபுரத்துல பொன்னையாத்தேவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பாப்போம்மா சத்தி கதையில படிப்போமா. அந்த பொன்னையாத்தேவர் தான் இவரு. ஒரு அந்த நேரத்துல ஒரு செல்வந்த மன்னனா வாழ்ந்திருக்காரு. கங்கை கொண்டானில போய் தலைமுத்தேவருக்கு ரெண்டாம் தரம் கல்யாணம் முடிக்க
ஒரு ஐயர் வீட்டில் போய் சொல்றதா இருந்தா அந்த ஐயர் வீட்டில் அவர் எவ்வளவு ஒரு மதிப்பா இருந்திருப்பாரு. அந்த நாராயண ஐயர் சொல்வாராம், பொன்னையா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க அப்படிம்பாராம். அந்த பொன்னையா தேவர் தான் இந்த பண்ண வீட்டுக்காரர். தளவு தேவர் உடப்பிறந்தால் பேச்சு எம்மாளை பருத்திகுளத்தில இருந்து திருமணம் செய்து வைத்திருக்கார்கள். இருவேரும் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. வீட்டுல அவுத்த விட்ட மாடு பட்டம் கோயில் வரைக்கும் போகும்னா பாரு. அப்ப எல்லா செல்வத்திலையும் உடனவளாக இருந்திருக்காங்க. பேச்சி அம்மாளும் பொன்னையா தேவரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லையா. உடனே மனைவியான பேச்சி அம்மாள் திருமணம் முடிந்து சில காலங்கள் அவர்களை இருவேரும் குழந்தை இல்லாமல் இருக்கார்கள். ஏன்னா இந்த வரத்து கதையில கிருஷ்ணமூர்த்தி தேவரை பத்தி தான் நிறைய இருக்கு. சாமியினுடைய வரத்து கொஞ்சம்தான் இருக்கு. அவரைத்தான் ஒரு 10-11 தாள் கிட்ட எழுதியிருக்காங்க. அவரு ஒரு 10 வயசுல அவர் சாகிறதா இருந்தா அவரை நம்ம தெய்வமா தான் பிறக்க வைக்கணும். அப்பந்தான் அந்த வரத்துக்கு அந்த கதை எடுக்கும். இல்லைன்னா அந்த கதை எடுக்காது. அதனால ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம இருக்காங்க. அப்ப பேச்சியம்மாள் பொன்னையா தேவர்கிட்ட சொல்லி அழுகிறாங்க, மன்னா நமக்கு வெங்கடாசலபுரத்துல ஒரு குறையும் இல்லையே, நாம என்ன பாவம் செய்தமன்னா ஏன் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆனா அந்த கதைக்கு ஏற்றாப்புல அவர் தலம் மகனா வராரு பாத்தீங்களா, அதான் அந்த கதை சூப்பர். ஒரு 2வது பிள்ளைய 3வது பிள்ளைய வந்திருந்தாருன்னா அந்த கதை எடுக்காது. ஆனா அவர் ஆரம்ப ஸ்டார்டிங்லே அவர் தான் இந்த கதைக்கே கதாநாயகனா வராரு. அவர் தானே அந்த அம்மாள் சொல்லி அழகிறாங்க, சொத்தோடு சுகத்தோடும் பொண்ணோடு பொருளோடு இராமல் வாழ்ந்தாலும் அந்த பேச்சி அம்மாள் சொல்கிறார்கள், நமக்கு ஆடுகள் இருந்தும் மாடுகள் இருந்தும் ஏ மன்னா நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லாமல் மன்னர் பெரியவர்கள் வருவார்களா, குழந்தை இல்லாமல்கே நமக்கு குருவார்கள் வருவார்களா, இன்னும் மலடைய நல்லம் மலடி என்று மாநிலத்தில் பேசுகிறாரே, ஆண்மலடாய் பெண்மலடாய் நம்ம Thank you.
கதகட்டி பேச்சி அம்மாள் பாவம் ஒன்னும் செய்யலை இறக்கொள்ள ரெண்டும் வரும் மன்ன குல குலையா காய்க்கும் வரும் நான் குல குலையா காயாமல் நான் குலத்தில் இருந்தால் வாடே அடகிறாள் வேச்சி அம்மாள் தன்னுடைய மன்னன் முகம் பார்த்து அவளுக்கு பிள்ளை இல்லையே என்று அவாறுவழங்கண்ணீரை அங்கமெல்லாம் சோர் முத்து போல கண்ணீரை அவன் முகந்து சோரவிட்டாள் பகடம் போல கண்ணீரை பகடம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் உனக்கு ஏன் இப்படி கண்ணீரை வடிக்க உன்னை போல ஒரு மனைவி எனக்கு கிடைப்பாளா என் அண்ணா நான் பிறந்த இடத்திலையும் பெரிய ஒரு பணக்காரி நான் வந்த இடத்திலையும் இன்னைக்கு வசதி உள்ள ஒரு குடும்பம் இந்த ஒரு குறையாண்டம் வச்சுட்டானே ஏச்சியம்மா எப்படியாவது இறைவன் நமக்கு பிள்ளைய கொடுப்பார் நீ கவலைப்படாத என்று மனைவிய வருந்தி அவளுக்கு ஆறுதலை சொல்லி கணவனும் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆலையில் என் பொன்னையா தேவர் பேச்சியம்மாள் இருவேறும் வாழ்கிறார்கள். ஆண்டவனாக விளங்கக்கூடிய நமது தாத்தா ஆண்டித்தேவர் அவர்கள் குலதெய்வம் இல்லையா, 21 தேவதைகள் அவர்களுக்கு குலதெய்வம் தாத்தா ஆண்டித்தேவர். அந்த ஆண்டித்தேவர் கோயில்ல இருக்கிற கருக்குழியிலே பிறந்த பிள்ளை 18 படி கருப்புசாமி. அவர் கிராமத்தில இருந்து வந்தவர். அந்த கருப்புசாமி கோயிலுக்கு கொடை நடக்கு. இந்த பேச்சியம்மாள் பொன்னையா தேவர் இருவேர்களும் அந்த ஆண்டவனை வணங்க வார்கள். என்ன ஆண்டித்தேவர் நான் பேர் பெற்ற தெய்வம் இல்லையா, அவரு அவரு குடும்ப கோயில் இல்லையா, அதுல கருப்பசாமி இருக்கார் இல்லையா, கோயிலுக்கு வாரார்கள். ஏற்கனவே ஆண்டித்தாத்தா கோயிலுக்கும் முன் நேரத்து கூட நடக்கும். வியாழக்கிழமை குடியிழப்பும் வெள்ளிக்கிழமை மதியம் வெள்ளிக்கிழமை இரவு அப்ப மதிய கூட நடக்கு. மதிய கூட நடக்கும் போது என் ஆண்டவன் 18 படி கருப்பசாமி கிராமத்துல இருந்து வந்தவர். அந்த ஐயா ஆதாளி போட்டு ஆடுறாரு. உடனே பேச்சியம்மாள் ஓடி போய் ஐயா கற்பங்கிட்ட கேட்காரு, என்ன அவர் கற்பம் தெய்வம் இல்லையா ஐயா, என் குலக்காயே ஏ கற்பசாமி, எனக்கு நீ எந்த குறையும் கொடுக்கலையே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை வரம் கொடுங்க கடவுளே என்று அந்த ஆண்டித்தேவருடைய கோயிலே இருக்கும் கற்பசாமியிடம் போய் ஆண்டவனாக விளங்கும் பொன்னையா தேவரும் அந்த பேச்சியம்மாளும் கேட்கும் போது அந்த கற்பசாமி ஆகாளி போட்டு என்ன சொல்லுகிறார், என் மகளே பேச்சியம்மா மகளே பேச்சியம்மா
அதிக கொலை நடக்க என் மகளே கண்ணீர் அணி உடுப்பலாமா? உனக்கு நான் மாடு தந்திருக்கேன், காடு கொடுத்திருக்கேன், சொத்து கொடுத்திருக்கேன், சுகம் கொடுத்திருக்கேன். இத பாக்க உனக்கு என்ன வேணும் மகளே? வெற்றியம்மா என்று கற்பம் கேட்காரு. அப்ப சொல்றார்கள் பொன்னையா தேவர் மனைவி வேச்சியம்மா, நாடு கொடுத்து என்ன செய்ய, நகர் கொடுத்து என்ன செய்ய, பொன் கொடுத்து என்ன செய்ய, பொருள் கொடுத்து என்ன செய்ய, எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கலையே கற்பையா. ஓ பிள்ளை வரம் கேக்கியா? ஏ பேச்சியம்மா, உனக்கு பிள்ளை வரம் வேணும், அவ்வளவுதானே? நீ கவலைப்படாத, நீ அஞ்சாத, மலையாத வேச்சியம்மா, உன்னுடைய வயிற்றில உனக்கு அருமையான பிள்ளைகள், ஆறு மக்கள் உனக்கு இருக்காங்க. நீ மலடின்னு நினைச்சு நீ கவலைப்படாத. ஆனால் முதலாவது பிள்ளை உனக்கு முன்ன கூட்டியே பிறந்திருந்தா உன்னையும் உன் கணவனையும் உயிரோடு பார்க்க முடியாது. ஏச்சியம்மா இன்றையில இருந்து 10வது மாசம் இந்த கருப்ப வாக்கு உனக்கு பாலகன் பிறப்பான். ஏச்சியம்மா நீ பிள்ளவரங்கிய இந்த கருப்ப சாணி கிட்ட இந்த ஆண்டவன் கருக்குழியிலே பிறந்தவன் இடத்துல ஆண்டவன்கிட்ட பிள்ளை கேக்கிய உன் குழக்காயிட்ட நான் உனக்கு பிள்ளை கொடுக்கிறேன். லட்சியம்மா உனக்கு பிறக்கும் பிள்ளை உனக்கு தலமாக ஆம்பளை பிள்ளைதான். ஆகையால் ஏ வேச்சியம்மா உனக்கு அமர்ந்த பிறக்கணுமா அல்லது சாமர்த்தனாக உனக்கு பிறக்கணுமா? இந்த ரெண்டில ஒண்ணு எங்கிட்ட கேள் மகளே, நான் எடுத்து உனக்கு தாரணம்மா. அப்பம் லட்சியமாக அக்கா ஐயா கர்ப்பசாமி எனக்கு ஒன்னும் தெரியாதே, நான் படிக்காதவா. சமர்த்தன் என்றால் என்ன? சமர்த்தன் என்றால் என்னய்யா? ஏ பேஜியம்மா அமர்த்தன்னா உனக்கு பிறக்க மகன் அலங்கோலமா இருப்பான், ஆனா ஆயுசு கெட்டியா இருப்பான். ஆனால் உலகத்துக்கு ஒரு ஆகாத பிள்ளையா பிறப்பான். உனக்கு சமர்த்தனா வேணும்னா தங்க மகனா பிறப்பான், செல்ல பிள்ளையா இருப்பான், ஆனால் ஆயுசு கட்டையா இருக்கும். பரவாயில்லையா உனக்கு? இந்த ரெண்டுல எது வேணும்? அப்ப நினைக்கிறார்கள் பொன்னையா தேவர் மனைவி, நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் கற்பம் சொல்றாரு. அமர்த்தனை பெற்று நம்ம அலங்கோலப்படுவதை பார்க்கணும், சமர்த்தனை பெற்று சாக கொடுத்தாலும் பரவாயில்லை. ஐயா கற்பசாமி எனக்கு சமர்த்தனாக வேணும். சமர்த்தனா வேணுமா? உன்னுடைய பிள்ளை சமர்த்தனா கொடுத்தா ஏ பேச்சியம்மா உன் மகன் ஆயுசு கட்டையா இருப்பான், பரவாயில்லையா? பரவாயில்லை, என் பேர் சொல்லும் பிள்ளையா இருந்தா போதும். ஏ பேச்சியம்மா இந்த புடி திருநாள எலுமிச்சங்கனிய புடி இன்னையில இருந்து 10வது மாசம் பாலகன் பிறப்பா. பிறக்கிற பிள்ளைக்கு என் பெருமாள் நாராயணன் பேர் நாமத்தவை. நாராயண யார் தெரியுமா? எங்க அப்பன். எங்க அப்பன் பேரவை இந்த புடி திருநாள். ஏச்சியம்மாள் முந்தானியை ஏந்துகிறாள் அந்த 12 ஆண்டு கருப்பசாமி. ஏ பாலம் வரத்தையே கொடுக்கிறாரே
கருப்பசாமி கொடுத்த வரம், என் தாய் வேச்சி அம்மாள் கரு ஊற்றார்கள். எல்லா செல்வமும் நிறைஞ்சிருக்க, இந்த செல்வம் போயிட்டு உலகமே நிறைந்திருக்கு. அந்த செல்வத்துக்கு கரு ஊற்றார்கள் பேச்சி அம்மாள். கருப்பசாமி கொடுத்த வரம். அப்படி இருக்கிற போது மாயாண்டி துணையை கொண்டு உடல் பிரிந்தாலும் உயிர் பிரியாத நட்பு. டி உயிக்காட்டான் அவர்கள், கே பூதப்பாண்டியன் அவர்கள் நமக்கு அன்பாக பண்பாக 100 ரூபாயை 100 லட்சமாக பரிசளித்தார்கள். அவர்கள் வாழ்க, அவர்கள் குடும்பங்கள் வாழ்க. ஆண்டவன் என் பண்ண வீட்டு கருப்பசாமியை, என் ஆண்டவன் பண்ண வீட்டு உயிக்காட்டி சுடலையை கரெக்டாக 4 மணிக்கு ஐயாவை நிலையம் ஓடப்படும். ஐயாவை கொண்டு வந்து 4 மணிக்கு கரெக்டா ஐயாவை மேற்க நிலையம் போடப்படும். பார்த்தார் பேச்சியம்மாள் கருவானார்கள். தலப்பிள்ள ஆரம்ப ஸ்டார்டிங்ல இந்த உயிக்காட்டு சாமிக்கு கதாநாயகனே அவராத்தான் இருக்காரு. என்ன அவர் தலப்பிள்ளை இல்லையா? ஆனால் கரு சனிக்கு ஐயா கருப்பம் சொல்லு தப்பல, தப்பாமல் என் பொன்னையா தேவர் மனைவி பேச்சியம்மாள் எப்படி கற்பமானார்கள். அவருக்கு ஒரு அறியே ஒரு சொன்ன பிரகாரம் மருத்துவர்கள் கொண்டு வந்தார்கள்.
ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பந்தான் உள்ளகம் போச்சு, ஆஸ்பத்திரி எல்லாம் இப்பந்தான் உண்டு. ஆனா அந்த நேரத்துல தெருவுக்கு ஒரு மருத்துவ பெண்கள் இருப்பாங்க. மருத்துவ பெண்களை கொண்டு வந்தார் பொன்னையா தேவர். பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளை பிறக்க போவது இல்லையா, அருமையான மருத்துவர்களை கொண்டு வந்தார்கள். அந்த அருமை பேச்சியம்மாள் மருத்துவரத்திலே சொல்லி அழுகிறார்கள். மருத்துவ பெண்களே, எனக்கு வயிற்று வலிக்குதம்மா, வாழார் எல்லாம் போகுதம்மா, எனக்கு அங்கம் பதறுதம்மா, அடிதொடியாக பேச்சியம்மாளுக்கு வயிறு வலிக்கு, அடிதொடியாக வயிறு வலித்து ஆண்டவருடைய கிருபையாலை வெள்ளிக்கிழமையிலே விடிய ஒரு நாடிகையில் ஆண்டவன் கிருபை, பதினெட்டாம் படி கர்ப்பசாமி கொடுத்த வரம், அந்த பேச்சியம்மாருக்கு என்ன நடக்கிறது ஐயா? இறைவன் கிருபையாலை அடியோடியா வயிறு வலிந்த ஐயா வயிறு வலிந்து சபரிமலை காவக்கார் என்பது 18ஆம் படி கற்பன் கொடுத்த வரம். முத்து போல பிள்ளை
பாரி கையில் எடுத்தார், வலது கண்ணை மொத்தமிட்டார், ஏந்தி கையில் எடுத்தார், இடது கண்ணை மொத்தமிட்டார். அந்த பிள்ளையை எடுத்து அந்த மருத்துவர்கள் கையில் கொடுத்தார்கள். பார்த்தால் வேச்சி அம்மா அந்த கட்டி மகனை கண்டு கண் கொள்ளா காட்சி. எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும், எவ்வளவு ஆனந்தம் இருந்திருக்கும். பிள்ளை இல்லாத வீட்டெல்லாம் பிறந்திருக்காரு, அழகு பிள்ளை அல்லவா பிறந்திருக்கு. வேச்சி அம்மாளுக்கு தலப்பிள்ளை பிறந்திருக்கு. அப்பம் வேத்தி அம்மாளுக்கு தலப்பிள்ளைன்னா தலவு தேவர் தாய் மாமன், அவர்தானே தாய் மாமன். ஆச மகனுக்கு, செல்ல மகனுக்கு பிள்ளைய தங்க தொட்டிலே போட்டார்கள். செல்ல மகனை போட்டு பதினாறாவது நாள் அந்த பாலகனுக்கு இடுப்பிலே கயிறு கட்டி. என்ன பதினாறாவது நாள் தான் பிள்ளைகளுக்கு கயிறு கட்டுவாங்க, அது வரைக்கும் பிள்ளைய சும்மா போட்டுருவாங்க. கயிறு கட்டி மூன்றாவது மாதத்திலே என் பதினெட்டாம் படி கற்பத்தாமி கோயிலிலே வைத்து அந்த தலம் மகனுக்கு மொட்டை போட்டு காது குத்தி ஆண்டித்தேவர் வாசலில அழகு கர்ப்பம் உண்டால. அடியே பேச்சியம்மா, என்ன பேர் வைக்கணும்? எங்க அப்பா பேரை வைப்போம். எங்க அப்பா பேரு என்ன பேரு? நான் பிறந்தது பருத்தி குளம் தானே, அப்ப எங்க அப்பா பேரு தான் வைக்க முடியும். ஒருத்தர் அப்பா பேரும் வேண்டாம். ஏடி பேச்சி, கருப்பத்தாமி என்ன சொன்னாரு? உங்க அப்பம் பேர வேண்டாம், எங்க அப்பம் பேர வேண்டாம். ஆனா கருப்பசாமி அப்பம் பேர வைக்க சொன்னாரு. கருப்பசாமி அப்பா யாரு? ஆண்டு கருப்பசாமி அப்பா யாரு? குனியாதங்க, தலைய தடவாதங்க, மண்டைய தடவாதங்க, கண்ண மூடாதங்க, காலை கட்டாதங்க, முட்டை கட்டாதங்க. மோதேவி வந்துருவான். காப்பி தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்க, என்ன முட்டை கட்டிக்கிட்டு இருக்கியா? ஐயா தெச்சனா மூர்த்தி பிறந்திருக்காரு, கொலவ கணங்கணான்னு தான் முழங்குது. சண்டைக்கு விட்டு பாறேன், அடி சாவல என்ன சண்டைக்கு நிற்போம். அது முதல்ல அவர் பிறந்திருக்கார, ஒரு ஒத்த கொலவ போடட்டுமே. எப்போ பேர் கொடுக்கும்போது அதான கேட்டங்க, ஆம்பளை சிங்கம்ல போடுறாங்க, பொம்பளை போட்ட மாதிரி தெரியல. இங்கெல்லாம் கேக்கு சவுண்டு, முடியறக்கி காது குத்தி. ஆசை மகன், நான் ஏன் குளவு போட சொல்றேன்னா, அவர் இருந்து அரசாண்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் வந்து 10 வயசுல தெய்வமா வாராரு, அதுக்குத்தான் குளவு போட சொன்ன. அதனால பேர் வைக்காங்க. கருப்பசாமி அப்பா பேர் என்ன பேர் யாண்டுருண்ட? கருப்பசாமி அப்பா பேர் என்ன பேரு சொல்லுங்களும் பாப்போம் யாராவது. கருப்பசாமி சொல்லிட்டாரு வரம் கொடுக்கும் போது, உன் அப்பம் பேரையும் வைக்காத, அவன் அப்பம் பேரையும் வைக்காத, ஏன் அப்பனை வையின்ட்டாரு. கருப்பசாமி அப்பா யாரு சொல்லுங்களும் பாப்போம். நான் பெருசு நீ பெருசுங்கயா, சொல்லுங்களும் பாப்போம் யாரு கருப்பசாமி அப்பா யாரு? எந்த என்னது மாமனாரா? ராமரும் கிடையாது, கீமரும் கிடையாது. கருப்பசாமி அப்பா ராமரா? எந்த வெள்ளுக்காரர் படிச்சாரு? அப்ப யாரு சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். கருப்பசாமி ஏன் மரம் கொடுத்தாரு? எங்க அப்பா பேர வையின்னு தெரியாது. அப்ப ஒத்துக்கிடுங்க, தெரியாதுன்னு. ஆண்டவனாகப்பட்ட விளங்கக்கூடிய என் பதினெட்டாம் படி கருப்பசாமியுடைய தந்தை தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திய மாதிரி ஒரு தெய்வத்தை உலகத்துல பார்க்க முடியாது. நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு பெரிய சண்டை வருதுன்னா, இந்த கொண்டக்கடலை இல்ல, கொண்டக்கடலை நீ உருண்டை கடலை தும்பல்ல, அது உருண்டை கடலை பொரியிடலை, அது பெருசாலிதான் திங்கும். இது கொண்டக்கடலை. அந்த கொண்டக்கடலையை நனைய வச்சு
ஊசியால கோர்த்து அந்த தட்சிணாமூர்த்திக்கு போட்டு ஒரு 7 வாரம் கும்பிட்டோன்னு வை, எந்த பிரச்சனையும் குடும்பத்துல வராது, எப்பேற்பட்ட வினையும் தீர்ந்துடும். அந்த கொண்டக்கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் பேர் வச்சாரு. ஏன் அப்பம் பேரை வையினாரு? 3வது மாலை முடியிறங்கி காத குத்தி அந்த கர்ப்பதாமி வாசலில ஐயா தட்சிணாமூர்த்தியே என்று, ஐயா தட்சிணாமூர்த்தி என்று தட்சிணாமூர்த்தி மக நட்சத்திரத்துல சிம்ம ராசியில சிங்கக்குட்டியா பிறந்திருக்க பிள்ளைய வளர்த்தார்கள். 6வது மாசம் சாதகத்தை கையிலெடுத்து அந்த பிறந்த குறிப்பு ஐயருட்ட வந்து கேட்க, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிள்ளை பிறந்திருக்காரு இல்லையா? அப்ப ஐயர் குறிப்ப பார்த்தாரு, பொன்னையா தேவரே, பிறந்திருக்கிற உமது மகன் தட்சிணாமூர்த்தி தெய்வமாக மாறக்கூடிய கட்டம் வருது,
உம்முடைய பிள்ளை தட்சிணாமூர்த்தியை பாதுகாப்பாக நீர் பார்க்கணும். இப்பமும் சொல்லுவாங்க, பிள்ளை பேரம் பேத்தியில் பிறந்துட்டா சாதகத்தை பார்க்கும்போது உங்க பேரன் நல்ல ராசியில பிறந்திருக்கான், அந்த பிள்ளைய கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணையத்தேவர்கிட்ட சோசிடர் சொல்றாரு, உமது மகன் தட்சிணாமூர்த்திக்கு தண்ணீர கண்டம் இருக்கு, உம்ம பிள்ளைய பதனமாக பாரு. பொன்னையத்தேவரே, தண்ணீர கண்டம் என்றால் அதுதான் இன்னைக்கும் பிள்ளைகள் ஊந்து விளையாடும் போது இந்த வட்டாவில தண்ணி வைக்க மாட்டாங்க, தொட்டி கிடந்தா தொட்டி அடைச்சு போட்டுருவாங்க, என்ன பிள்ளை ஊந்து போய் விழுந்துரும்னு. உமது மகன் தட்சிணாமூர்த்திக்கு தண்ணீர கண்டம். பொன்னையத்தேவரே, இன்னும் ஒண்ணு, உமது பிள்ளை தட்சிணாமூர்த்தி உமக்கு பிள்ளையாக வேண்டுமானால் அவன் சாதக விதிப்படி 10 வயசு முடியணும். 10 வயது முடிஞ்சு அவனுக்கு 11 பிறந்து விட்டால் உம்ம பிள்ளைக்கு கல்ல தூக்கி போட்டாலும் சாவு கிடையாது. ஆனா பிள்ளைய கவனமா பாரு அப்படின்னு சாதகத்தை கையில கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்தாரு, பொண்டாட்டி கிட்ட சொல்லல, ஏன்னா அவரு பாசம் பொண்டாட்டி மேல, தாங்க மாட்டாள. என்னங்க சாதகம் பாத்தியல, நம்ம பிள்ளை தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கான், நல்லா இருக்காண்டி என்று அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஐயா, தட்சிணாமூர்த்தி பிறந்த நேரம் அவர் காலுக்குள்ள அடுக்கடுக்கா, அதுக்கப்புறம் 5 பிள்ளை பிறக்கு. எத்தனை பிள்ளை பிறக்கு பொன்னையத்தேவருக்கு? அதுக்கப்புறம் அவரை தவிர்த்து 5 பிள்ளை, அவரை சேர்த்த 6 பிள்ளை, அடுக்கடுக்கா அவருக்கு அப்புறம் பிறக்கு. எப்படி தெரியுமா? 3 பெண் குழந்தை, 3 ஆண் குழந்தை, 6 மக்களை பெற்றெடுத்தார் பொன்னையாத்தேவர் அவர்கள். அந்த 6 மக்களுக்கும் தலைமகனுக்கு தட்சிணாமூர்த்தி என்றும், அந்த 2வது பிறந்த பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுத்தார்? முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை, 2வது பிள்ளை பெண் குழந்தை. யோகம் இல்லையா? ஆண் 1 பெண் 1 பிறந்தாச்சு, பிள்ளை 6 பிறந்தாச்சு. அந்த 6 மக்களுக்கும் தலம் மகனுக்கு தட்சிணாமூர்த்தி என்றும், ஐயா 2வது பிறந்த மகள் இன்பமுள்ள பிள்ளை சண்முக தாய் என்று, சண்முக தாய் என்று அந்த தங்க மகனுக்கு வேறுபடுத்தார். சண்முகத்தாய், 3வது பிறந்த மகளுக்கு தாத்தா ஆண்டி தேவர் பேரு, ஆண்டிச்சி அம்மாள் என்று பெயர் கொடுத்தார்கள். 4வது ஒரு பெண்ணு பள்ளியம்மாள் என்று பெயர் வைத்தார்கள். 5வது ஒரு ஆணு பெருமாள் தேவர் அப்படின்னு பெயர் வச்சாங்க. 6வது ஒரு பையன், 6வது பையனுக்கு தன்னுடைய குலதெய்வமாகிய தடிவீரசாமி, அவருடைய திருநாமம் தடிவீர தேவர் என்று பெயர் வைத்தார்கள். தட்சிணாமூர்த்தி, சண்முகத்தாய், ஆண்டிச்சி அம்மாள், வள்ளி அம்மாள், பெருமாள் தேவர், தடிவீர தேவர். இப்படி 6 மக்களையும் பற்றி சொத்திலையும் துவத்திலையும் பொன்னிலையும் பொருளிலையும் மண்ணிலையும் மனையிலையும் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக பொன்னையாத்தேவர் எந்த குறையும் இல்லாமல்
அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரம் செல்ல மகந்தூர்த்திக்கு. ஆனா வயது என்ன ஐயா? ஒரு மற்ற பிள்ளைகளையும் வளர்க்கார்கள். தட்சிணாமூர்த்தி தலைமகன் இல்லையா? உடனே சொல்றார் பொன்னையா தேவர், பேச்சியம்மா, நம்ம பிள்ளை தட்சிணாமூர்த்திய நம்ம பள்ளியிலே படிக்க வைக்கணும். நமக்கு பிள்ளைக்களி தீர்த்தவன், மதலக்களி தீர்த்தவன், அவனை மங்களமாக வளர்க்கணுண்டு என்று வெங்கடாசலபுரத்துல உள்ளூருக்குள்ள பெரிய பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்துல முக்கியமான வாத்தியார் வண்ணார் குலத்தை சேர்ந்தவர். அந்த வண்ணார் குலத்தை சேர்ந்த வாத்தியார் பொன்னுச்சாமி அவர்களை பார்த்தார். ஐயா பொன்னுச்சாமி, என்ன தேவர, என்னுடைய பிள்ளை தட்சிணாமூர்த்திக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்கணும், என் கட்டி மகன் படிக்க வேண்டும். சரி ஐயா, உங்க பிள்ளைக்கு நல்லபடியாக பாடத்தை சொல்லி கொடுப்போம், நல்லா படிக்க வைப்போம். உங்க பையன் தட்சிணாமூர்த்திய பெரியால ஆக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று அந்த வண்ணார் குலத்தை சேர்ந்த பொன்னுச்சாமி வாத்தியாருக்கு பேச்சியம்மாளும் பொன்னையா தேவரும் பெரிய தாம்பரத்தை எடுத்து பொன்பொருள்களை வைத்து எத்தலைவாக்கு வைத்து சந்தன குங்கும வைத்து வாத்தியார் வீட்டுக்கு வராங்க. வாத்தியாருக்கு தெச்சனையாக அவர் பள்ளிக்கூடத்து வாத்தியாரந்தாலும் ஆனா தெச்சனைன்னு ஒண்ணு வைக்கணும்ல. ஆரம்பத்துல படிக்க வைக்காங்க இல்லையா? எப்படி கொண்டு வரார்கள்? அந்த பொன்னிச்சாமி வாத்தியாரிடத்துல வந்து எப்படி படிக்க வைத்தார்கள்? சந்து கொண்டு இந்த நிறமரா ஏ லட்சுமணா
பக்தியா இருக்கிறையா ஐயா கோயிவாய் ஒன்னவை இருந்தார் அந்த குணமுடையே வந்தியா இருக்கு அவர் மண்டலிஞ்ச பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சாங்க ஐயா தட்சிணாமூர்த்தி தேவர் ஆய கிளைகளையும் கற்றுக் கொண்டிருக்கார் அந்த வார்த்தையார் பொன்னுச்சாமி அவர்கள் அந்த செல்ல மகனுக்கு கல்விகளை பயின்று கொண்டிருக்கார் அதான் சொல்வாங்க இல்லையா போங்காலம் வரும்போது தன்னாலே வந்துருமா அந்த கல்விகள் படிப்படியா உயருது வருஷம் என்னாச்சு ஒன்னாம் கிளாஸ்ல அஞ்சு வருஷம் அஞ்சு வயசுல படிக்க வச்சாங்க தட்சிணாமூர்த்தி தேவர் ஆயக்கலை மன்னனாக 64 கலையும் கற்கக்கூடிய ஒரு பாலகனாக அந்த பள்ளிக்கூடத்துல அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா தட்சிணாமூர்த்தி தேவருக்கு வயசு 10 அஞ்சாம் கிளாஸ் படிக்காரு 10 சின்ன பிள்ளை தானே அப்படி இருக்கிற போது நமது தனிவீர தேவர் அவர்கள் சார்பாக நமக்கு 500 ரூபாயை நமக்கு 500,000 கொடுத்தார்கள் தனிவீர தேவர் சார்பாக அவர்கள் அன்பு கரத்தினால் செல்ல கரத்தினால் ஐயா தட்சிணாமூர்த்தி தேவர் கதை பாடுகிற போது நமக்கு 500 ரூபாயை 500,000 நமக்கு அள்ளி பணம் கொடுத்தார்கள் தனிவீர தேவர் சார்பாக அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் 1,10,000 தலைத்து அவர்கள் 100 கால வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம் பார்த்தார்கள் அவருக்கு 10 நடந்துகிட்டு இருக்கு தட்சிணாமூர்த்தி தேவருக்கு ஆனா 10 ஆண்டவனுடைய கருவை அவருக்கு என்ன வருகிறது தட்சிணாமூர்த்தி தேவருக்கு அவருக்கு 10 ஆகாத காலம் அது ஆகாத காலம் அது தட்சிணாமூர்த்தி Oh, my God.
மூர்த்திக்கு அந்த காலன் ஓலை என புகிறான். விதி யார விடும்? அப்படி இருக்கிற போது பொன்னையா தேவர் பூட்டன் அவர்கள் பொன்னையாத்தேவர் பூட்டன் டி உயிர்காட்டாவர்கள் செயல் மரவன் உயிர்காட்டான் அவர்கள். அதாவது மருமகன் முகீஷ் உதேஷ் தர்ஷினி அவர்கள் நமக்கு அன்பு கரத்தினாலே 500 ரூபாயை நமக்கு 500 லட்சமாக பிரசரித்தார்கள். அதாவது பொன்னையா தேவர் கூட்டன் டி உயிர்காட்டான் செயல் மரவன் உயிர்காட்டான் அவர்கள் மருமகன் முகீஷ் உதயேஷ் தர்ஷினி அவர்கள் நமக்கு 500 ரூபாயை அன்பு கரத்தாலே பிரசரித்தார்கள். அவர்களுடைய குடும்பம் எல்லாம் என் ஆண்டவன் உயிர்காட்டான் கிருபையால் பட்டி பெருகி வாய்ப்பான பொங்கி அவர்கள் இன்றைக்கு 100 ஆண்டு காலம் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம். பார்த்தார் அவருக்கு விதி முடியுது. 10 வயதில் அவர் மாறக்கூடிய கட்டம் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை விடிய ஒரு நாளிகையில் என் ஆண்டவன் தட்சிணாமூர்த்தி காலையில் வீட்டிலே இருந்து பள்ளிக்கூடம் கிளம்புறார். அம்மா நான் பள்ளிக்கு போயிட்டு வாரேன் பள்ளிக்கூடம் போயிட்டு வாரேன் என்று அந்த கட்டி மகன் வீட்டை விட்டு கிளம்புற பெற்ற தாய் பேச்சி அம்மா அத்த மகனை குளிப்பாட்டி செல்ல மகனுக்கு ட்ரெஸ் போட்டு பைக்கூட தூக்கி கையில் கொடுத்து அந்த பாத்த மகனை அனுப்புறான். தலவாசல்ல வரும்போது தட்சிணாமூர்த்திக்கு அந்த வாசப்படி தட்டி அம்மான்னு விழுந்தாரு. அம்மா அது ஒரு அவசகனம் தானே, நம்ம மேடையில் ஏறும்போது அப்பதான் நடந்துச்சுல்ல, அது ஒரு அவசகனம் தானே. அதனால அவர் அம்மானு தட்டி விழுதாரு. தாய் ஓடிப்ப அதான் லாஸ்ட். அன்னைக்கு அந்த அம்மா தூக்குனாங்களே அந்த மகனை அன்னைக்கு தான் கடைசியா தூக்குறாங்க. என்னப்பா தக்கீழ விழுந்துட்ட தட்சிணாமூர்த்தி, பார்த்து போக கூடாதா? இல்லம்மா அவசரத்துல வந்துட்டம்மா, என் ஆத்த தாயே என்ன பெற்றெடுத்த அம்மா, என் லட்சுமணா, என் கடவுளே, என் செல்ல தாயி, என்னப்பா என் கட்டி மகனே, என் அன்பு மகனே, ஏ என் செல்லம் அப்படின்னு மகன் அந்த தாய் வாரி கையில எடுத்தான். அம்மா கால ரத்தம் வந்துருச்சுமா, எப்பா நீ இன்னைக்கு பள்ளிடம் போகாம இருக்கியாப்பா? அப்ப சொல்றாரு வெஜனமூர்த்தி, பள்ளி கூடம் போக பாசம் உள்ள என்று பாத்தி யாரும் அடிப்பாரம்மா, வாய் திறந்து சொல்லி
சகனந்தெல்லாம் கடந்து என் தட்சியணாமூர்த்தி ஐயா பள்ளிக்கூடம் வந்து பாடங்களும் படித்தாரு பண்ணி ரெண்டு மணிக்கு அந்த பள்ளிக்கூடம் மணியடிக்கு அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல டைம் 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 மணி அடிப்பாங்க சாப்பாட்டு டைம் அந்த மணி அடிக்கு பிள்ளைகள் வெளியில வரும் பள்ளியிட விட்டாச்சு. அப்ப பொன்னுச்சாமி வாத்தியார் சொல்றாரு தட்சிணாமூர்த்தி வீட்டுல போய் சாப்பிட்டு வா, டே பசங்களா எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்கடா, அடுத்தாப்புல மணி அடிக்கும் போது உள்ள வந்துடும் என்று அந்த கட்டி மகன் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக தன்னுடைய தோழமார்களோடு தங்கம் மகன் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய தோழமார்கள் வாலிப பிள்ளையோடு வராரே பள்ளி வேண்டு தாச மகனையும் ஆண்டே வேலைக்க போட்ட திருநாமூர்த்தி தேவருக்கு பொல்லாத காலம் பன்னிரண்டு மணி பள்ளியை விட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்து விட்டு வீட்டுக்கு சாப்பிடவும் போக அந்த செல்ல மகன் காலையில் அந்த ஆத்தால கட்டி பிடிச்சு முத்திட்டு வந்த மகன் திரும்ப அவன் வீட்டுக்கு போக பள்ளி விட்டு வெளியே வந்த உடனே தோழர்கள் கேட்காங்க என்னடா தட்சிணாமூர்த்தி நீ சாப்பிட போவலையா? சாப்பிடணும்டா, என்னமோ தெரியலடா, இன்னைக்கு வயிறு ஒரு படியா கடப்புடா திடு திடுங்கு, வயிறெல்லாம் வலிக்குடா, அதுக்கு என்னடா செய்ய போற? தோழர்களே, எப்படியாவது வீட்டுக்கு போக முடியாது, ஏன் அங்க போகுது, எனக்கு வயிறு ஒரு படியா இருக்கு, அதனால நம்ம ஊருக்கு தெக்க போய் நம்ம வெளியே போயிட்டு வருவோம்டா என்ற தோழமார்களையும் அழைத்து கொண்டு தன்னோடு படித்த நண்பர்களோடு அந்த தட்சிணாமூர்த்தி அதான் சொன்னா காலனுக்கு எதுக்க போனாலும் அதாவது திசை தெக்க சூளத்துக்கு எதுக்கு போக கூடாது. அவர் வெளியே வாராரே, அவர் வீடு பக்கத்துல தானே, அங்க வந்திருக்கலாம் இல்லையா? விதி யாரை விடும்? யாரையும் விதி விடுமா? அப்படி இருக்கிற போது உயிர்காட்டி சுடரை கோவில் சார்பாக உயிர்காட்டி சுடரை கோவில் சார்பாக சுடலை கோயில் வரிக்காரர்கள் அதாவது பெண்ணடி மக்கள் மருமகள் மார்கள்
பேரன் பேத்தி பூட்டன் பூட்டிமார்கள் சார்பாக, அதாவது உயிர்காட்டி சுடலை சார்பாகவும் பரிக்காரர்கள் சார்பாகவும் பெண்ணடி மக்கள் சார்பாகவும் மர்மக்கமார்கள் சார்பாகவும் பேரம்மார்கள் சார்பாகவும் பேத்தி பூட்டன் பூட்டிமார்கள் சார்பாக நம்மளுடைய கதையை நம் சகோதரி முத்துலட்சுமி பாடிக்கொண்டிருக்கால் என்று அவர்கள் அன்பு கரத்தினார். சந்தோஷத்துல எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய். நமக்கு அன்பு கரத்தினால 3000 ரூபாயை 3000 லட்சமாக எனக்கு பரிசளித்தார்கள். அன்பாக பண்பாக ஏற்கனவே எல்லா கோயிலையும் சேல் எடுத்திருக்குல்ல, எனக்கு எடுக்கல, சரியா போச்சு, அந்த சேலைக்கு சரியா போச்சு. எடுக்கணும்ல, எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? எல்லா கோயிலும் எடுத்தாச்சு, இது 5வது கோயில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கோயில் இருக்கு அட்வான்ஸ், அப்ப சேலை எடுக்கணும்ல? என் மக பெருமாத்தா எடுக்கலாம். ஏன் பம்பாய்க்காரி, பம்பாயில இருந்து கூட என் பிள்ளை ஆத்தா இருக்கு. ஆத்தான்னா எடுத்திருக்கலாம். உங்க அப்பா பத்தியா? உங்க அப்பா தான் சொல்லுதுமா, நான் சொல்லல. பைசா போக இப்ப எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அதை நான் சொல்லிட்டோம்ல. மொத்தத்துல 3000 ரூபாயை எனக்கு 3000 லட்சமாக ஏமா துட்ட கொடுத்தனா வீட்டுல போய் செலவழிச்சிருவோம்ல, சேலன்னா ஆத்தா கட்டிக்கிடுவோம்ல. இங்க பாரு, இந்த சேலை எங்க எடுத்த தெரியுமா? கடம்பூர் மந்திரமூர்த்தி கோயில்ல பத்தியா, பேர் சொல்லுதும்ல. அதனால பரவாயில்ல, நான் காலையில போய் எடுத்துக்கிடுறேன். ஐயா உயிர்காட்டம் பேர சொல்லி நமக்கு அன்பாக இவ்வளவு ரூபா பாத்தியா? 3001. 3001னா 500 ரூபா தாள்னா எத்தனை தாள் அண்டூருண்டா? எத்தனை தாள்? 6 தாள். இந்த பாருங்க தொங்குது, சாயண்டுக்காரிக்கு பொறாம வந்துட்டு அவதான குத்திக்கிட்டு. உனக்கு வருமாடி வராம வராதே உனக்கு. நீ அக்கா மேல பாசம் உள்ளவல்லா ராசாத்தி. 3000 ரூபாயை 3000 லட்சமாக பரிசு கொடுத்தார்கள். என் உயிர்காட்டி சுடலை கோவில் செல்லங்கள், பண்ண வீட்டு தங்கங்கள், என்ன ஆதியிலே பண்ண வீடு அவங்களுக்கு, வெங்கடாசன புறத்துல ஆதியிலே பண்ண வீடாக இருந்து வாழ்ந்தவர்கள் பொன்னையா தேவர் அவர்கள் தான். அவர்கள் குடும்பத்தார்கள் சிறப்பாக நமக்கு 3001 பரிசளித்தார்கள். அவர்கள் குடும்பங்கள் கொடி கோத்தரங்கள் மக்கள் மருமக்கமார்கள் பேரம் பூட்டன் பூட்டிமார்கள் ஐயா உயிர்காட்டான் கிருவையால் வெயிலும் காட்டுந்தவர விக்கலங்கள் அணிகிடாமல் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி ஐயா தட்சிணாமூர்த்தி தேவர் கதையை பாடுகிறோம். அப்ப ஊருக்கு தெக்க இருக்க கிணத்துக்கு தோழமார்களோடு வாரார். என்ன பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டாலே பசங்க சேர்ந்துருவாங்க இல்லையா? 10 வயசுனா அவர் பற்றையில தானே எல்லாரும் இருப்பாங்க. அவர் பிள்ளைகளை கூட்டி கொண்டு, ஏண்டா தட்சிணாமூர்த்தி 12 மணி ஆகுதுடா, உச்சி மதியண்டா, இல்லப்பா எனக்கு வயிறு இன்னைக்கு சரியில்லை, அந்த காலம் அழைச்சிக்கிட்டு வாரான என்று வயித்த வழி ஏதோ ஒரு கொடுமையினால் அந்த மூர்த்தி தேவர் ஐயா மூர்த்தி தேவர் தெக்கவாது வருகிறாரே. மூர்த்தி தேவர் Yeah.
புறந்தீர் ஒய்யரமா வந்த இறங்கும் அழகான ஜெயிலோங்கி அந்த தெச்சேமூர்த்தி தேவ் ஊருக்கு தென்புறத்திலே வந்து தோழமார்களோடு வயிற்று வழி தீர்க்க அவர் வெளியில் இருந்தார். வெளியே எழுந்து விட்டு அந்த கால்கைகளை சுத்தம் செய்யணும் இல்லையா, வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா, பதங்களை அழைத்து கொண்டு அவர் எங்க வரார் தெரியுமா, அருந்ததியார். அருந்ததியார் என்றார் சக்கிலியர் என்று அர்த்தம். ஆரிய முத்து பட்டம் போய் பொண்ணு கட்டினானே வாழப்பகட வம்முசம், அந்த அருந்ததிக்கு பார்த்தியப்பட்ட சக்கிலியங்க கிணறு, அந்த கிணத்துக்கு பேரு சக்கிலியர் கிணறு, அது அவங்களுக்குள்ள கிணறா இருக்கும் போல் இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள இவர் கைகால் சுத்தம் செய்ய வந்து பார்க்கார். அப்ப அந்த தோழர்கள் சொல்றாங்க, தட்சிணாமூர்த்தி வேண்டாண்டா, உனக்கு நீச்சம் தெரியாது, கிணத்துக்குள்ளே நீ விழுந்தால் உனக்கு எந்த இங்கம் தெரியாதுடா. தடுக்கார்கள் மறிக்கார்கள் தோழமார்கள் எல்லோரும் அந்த சண்டாரம் வாய்ந்தி உலகாரங்காரன் அவன் கிணத்துக்குள்ள பாசமலைய வீசுகிறான். சொல்றார் தஜராமூர்த்தி, டே அப்படியே நான் விழுந்தாலும் நீங்க தூக்கிடுவீங்களாடா, நீங்க எல்லாரும் மேல நில்லுங்க, நான் உள்ள போயிட்டு வரேன் என்றது சக்கிலியர்கிணத்துக்குள்ளே. தானே வந்து இறங்குறாரே தோழம்மார்கள் மேலிருங்க, கிருஷ்ணமூர்த்தி இறங்கிட்டாரே கைகால சுத்தம் செய்ய, கட்டி மகம் உள்ளிறங்க பத்து வயசு பிள்ளை எல்லோ பால் குடி மரங்களை அம்மானு சொல்லலைய, ஆசமகம் தசனமூர்த்தி கையில கட்டி வசம்பு பாட போகலை, கிணத்துக்குள்ள இறங்கி மகள் கிருபையிடம் பாழகணோ கைகால சுத்தம் செய்து, கைகால சுத்தம் செய்து அந்த கட்டி மகை இழந்தறிந்தார். கட்டி மகள் நீச்சு கிட்டு வாரானே, வாங்கடா தோளம் வாரே, கீழிருந்து சத்தம் போட்டா சுத்தி நிற்கும் தோளம் மாறுகள் சொல்லுறாங்க, மேல நின்று சொல்ல
மணி கேக்கலையே, செத்து நீ போயிட்டாயடா, என் கேளை விட்டு நீயும் தித்திராமூர்த்தி பிரிஞ்சாயடா. மகனே தட்சிணா மூர்த்தி, இந்த பாவத்தை நான் எங்க சொல்ல, படுத்துட்டானே கட்டி மகள், சோறு தட்டி விழுந்த மகள், தத்தரிச்சு வர்றானே துவளம் மார்கழி எல்லோரும் கிணத்தை சுத்தி வர்றாங்க, இறங்கி கூட தூக்கலிய காரணம் அவங்க எல்லோரும் சின்ன பிள்ளை, தோழமார்களும் பச்சை பிள்ளை, தூக்கலங்களால் முடியாது, சத்தம் போட்டு அழுகிறாங்க, சண்டாளம் தோழமார்கள் சொன்னேன் தசராமூர்த்தி, மூணு பேரம் கங்கா தேவி மேலும் கீழும் கொண்டு வாரா, அதுக்குள்ளையோ ஆள் இல்லையே, அவனையுமே காப்பாற்ற கிணத்தை சுத்தி சுத்தி தோழமார்கள் மாரடிக்கா, ஐயையோ கடவுளே கிருஷ்ணமூர்த்தி அக்காங்களையே, மூணு பேரம் மேல வந்தா நாளா வெறும் முங்கிட்டானே, அன்பு தோழா சந்திரமூர்த்தி அறிவுள்ள கண்மணியே, போகாதன்னு மறிச்சவடா, போகாதன்னு சொன்ன மேடா, போய் விழுந்த கிணத்துக்குள்ள தண்ணியை தொளிச்சு எழுப்பிருங்க, தொழில் எழுப்பிருங்க, எழுப்பிருங்க. ஆண்டவனுடைய கிருபையால் என் மகனால் அருமை தோழா தசனாமூர்த்தி எவ்வளவோ சொன்னமடா, என் கட்டி தோழா தசனாமூர்த்தி நீ இறந்து போயிட்டாயடா. பார்த்தார்கள் தோழமார்கள், யாரு பார்க்கா, தோழமார்கள் பார்க்கார்கள், சுத்தி சுத்தி அழுகிறாங்க, சுத்தி சுத்தி மாரடிக்காங்க, கதறி தவிக்காங்க. ஆனா அவர்களாவது ஓடி வந்து ஊருக்குள்ள சொல்லியிருக்கலாம், சொன்னாலும் மூணே தடவை அந்த பூமாதேவி மேலும் கீழும் கொண்டு வருவான். அதுக்குள்ள நம்ம அந்த சடலத்தை எடுக்கலன்னா அது அப்படியே கிணத்துக்குள்ள தாழ்ந்துடும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது மேல வந்துடும், மிதந்துடும். ஆனா அவன் அந்த நேரத்துல அவர் தாழ்ந்துட்டார். தோழமார்கள் கை பதறினார்கள், கால் பதறினாங்க, கதறி அழுகிறாங்க. டேய், நம்மளும் உள்ள விழுந்து மாட்டிக்கிட கூடாதுடா, நம்மளும் சின்ன பிள்ளைகள் தானே, தசனாமூர்த்தி இறந்துட்டான்டா, ஆளை காங்கலடா, கடவுளே என்ன செய்யலாம். டேய், நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம தெரியாத மாதிரியே இருந்துருவோம், அப்படி சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடும்லாடா. நம்ம தானே எல்லாரும் கூட்டிட்டு வந்தோம், நம்மளோட தானே தட்சிணாமூர்த்தி வந்தான், நம்ம சொல்லக்கூடாது என்று
பள்ளிக்கூடத்துக்கு வரார்கள், அப்பமும் கூட. ஆனால் வாத்தியார் மனசுக்குள்ள நினைக்கார், எல்லோரும் உள்ள வராங்க. பழையபடி மணி அடிக்கும் இல்லையா, பழையபடி மணி அடிக்கும் போது பசங்கள்லாம் உள்ள வராங்க. அப்ப வாத்தியார் கேட்காரு, பொன்னிச்சாமி வாத்தியார், என்னடா எல்லாரும் வாரிங்க, தட்சிணாமூர்த்தி எங்கடா, எங்க போனா, நீங்க மட்டும் வாரிங்க. அப்ப இந்த பசங்க அவர்கிட்ட பொய் சொல்றாங்க, வாத்தியார் ஐயா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், தட்சிணாமூர்த்தி அங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருப்போம், அவன் சாப்பிட்டுட்டு வந்துருவான். ஓஹோ, அப்ப சாப்பிட போறோம் இன்னும் வரலையா? வாத்தியார் நம்புதார். மணி என்ன தெரியுமா? அந்த தட்சிணாமூர்த்தி மாண்டது யாரிடத்திலையும் சொல்லவில்லை. அங்க மணி என்ன ஆகுது? ஆண்டவனுடைய அருளாலை ஐயா நாலு மணி ஆகுது ஐயா. கதறி அழுதுகிட்டு ஒருத்தனுக்கு கொடுத்தேன், புளிங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. மணி ரெண்டாவது அடிச்சு பள்ளியிடம் விட்டாச்சு, தட்சிணாமூர்த்தி பள்ளிக்கூடத்துக்கு வரல. அப்போ ஆண்டவனுடைய கிருபை பள்ளிக்கூடம் அவர்கள் வீட்டுக்கு வரவில்லை, பிள்ளையவும் காணவில்லை. தாய் தகப்ப என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளை பள்ளிக்கூடம் விட்டு வரட்டும் என்று அவர்கள் அமைதியா இருக்காங்க. வாத்தியார் பார்த்தார், பொன்னிச்சாமி வாத்தியார், இனிமேல் நாமல் இருக்கிறதுல தப்பு, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தட்சிணாமூர்த்தி வரல, ஒரு கால் வீட்டுக்கு போயிருப்பானோ என்று பொன்னிச்சாமி வாத்தியார் வீட்டுக்கு வரார். எங்க வருகின்றார்? பொன்னையாத்தேவர் வீட்டுக்கு வராரு. பொன்னையாத்தேவர் வீட்டுக்கு தட்சிணாமூர்த்தி பையி பள்ளிக்கூடத்துல இருக்கு. அவ திரும்ப பையன் எடுக்க வரல, அந்த பையனும் தூக்கிக்கிட்டு பையன் எடுக்காம போமாட்டானே என்று பொன்னிச்சாமி வாத்தியார் பொன்னையாத்தேவர் வீட்டுக்கு வர. உடனே பொன்னையாத்தேவர் பேச்சு எம்மாளும், என்னையா என்ன வாத்தியார பொன்னிச்சாமி என்ன ஐயா,
ஒண்ணு இல்ல. என்ன பையன் நீங்க கொண்டு வாரீங்க? பையன் நீங்க கொண்டு வாரீர்? என்ன வாத்தியார, என் பையனை எங்க? என் பிள்ள ஐயா, உங்க வீட்டுக்கு வந்ததா தானே சொன்னாங்க? என்ன வீட்டுக்கு வந்தானா? காலையில என் வீட்டை விட்டு போன என் கட்டி மகன் தட்சிணாமூர்த்தி இன்னும் என் பிள்ளை வீட்டுக்கு வரல. ஐயா, 12 மணிக்கு சாப்பிட வரல? வரல. சாப்பிட வந்தா நான் வந்தேன்னு சொல்ல மாட்டேன் வாத்தியார? என் பிள்ளை எங்க? தெரியலையா ஐயா? 12 மணிக்கு மணி அடிச்சு வெளியே வந்த மகன் திரும்ப உங்க பையன் பள்ளிக்கூடத்துக்கும் வரல ஐயா? வரலையா? ஏ பொன்னிச்சாமி, பசங்க கிட்ட விசாரிச்சியா? அவன் தோழ மாறிட்ட விசாரிச்சியா? இல்லையா. நான் எப்படியா விசாரிக்க முடியும்? நான் போய் கேட்டா அவங்க தாய் தப்ப என்ன எதுவும் திட்ட மாட்டாங்களா? ஐயா எனக்கு பதறுதையா, வாங்க ஐயா, அவங்க தோல மாற கூப்பிட்டு கேப்போம். பைக்கோட்ட கண்டவுடன் அந்த பெத்த தாய் மனசு பட்ட 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 பட்டன்னு அடிக்கி இறக்கொள்ள டம்ம டம்மன்னு அடிக்கி பொன்னையா தேவர் கதர்றாரு. ஏ பொன்னிச்சாமி, என் பிள்ளை என் வீட்டுக்கு வரலையடா? என்னங்க, நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சு? என் கட்டி மகனுக்கு என்ன ஆச்சு ஐயா? அவன் கதறி அல்லது கொண்டு உற்றார்களும் உறவினர்களும் பிள்ளையை காணும் என்று துடியாக துடித்தார்கள். ஒன்றாக சேர்ந்தார்கள். எங்க வாராங்க அவர் தோழமார்கள் வீடு அடி அவர் வீட்டுக்கு வாராங்க. அவருடைய நண்பர் யார் தெரியுமா? கற்பண்ணத்தேவர் மகன் சங்கையா தேவர். ஒண்ணுன்னு சொல்லு. கற்பண்ணத்தேவர் மகன் சங்கையா தேவர். பெரியசாமி தேவர் மகன் சங்கர சுப்பு தேவர். பேச்சு தேவர் மகன் சிவசுப்பு தேவர். மாதத்தாமி தேவர் மகன் கிருஷ்ண தேவர். ஈனமுத்து தேவர் மகன் கற்பசாமி தேவர். அஞ்சு பேர்கள் தட்சிணாமூர்த்தி தேவருக்கு தோழன். தோழன்னா பிரின்சு, பிரெண்டு, இணை பிரியாதவர்கள். யாரெல்லாம்? கற்பண்ண தேவர் மகன் சங்கையா தேவர், பெரியசாமி தேவர் மகன் சங்கரசுப்பு தேவர், பேச்சு தேவர் மகன் சிவசுப்பு தேவர், மாடசாமி தேவர் மகன் கிருஷ்ண தேவர், ஈழமுத்து தேவர் மகன் கற்பசாமி தேவர். அஞ்சு பேரையும் உன்னையா தேவர் கூட்டார். எல்லாரும் கூப்பிட்டாங்க. வாத்தியாரும் கூப்பிட்டாங்க. இவர்களை எல்லாரும் கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு உடம்பு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது. அஞ்சு பேரும் கூட்டு. வாத்தியார் பொன்னிச்சாமி கேக்காரு, எங்கடா தட்சிணாமூர்த்திய, நீங்க தானா பள்ளியோட விட்டு உன்னடி அப்போ நீங்க? உடனே பொன்னையா தேவர் படப்படன்னு ஓடி போய், என் பிள்ளை எங்கடா, எங்கடா விட்டுங்க என் பிள்ளைய, சொல்லுங்கடா, எங்களுக்கு தெரியாது, எங்க கூட அவன் வரல. ஏ உங்களை விட்டு அவன் ஒரு பக்கம் போக மாட்டான். இந்த பாரு, உங்க அஞ்சு பேருக்கும் ஒரு கண்டிஷன் சொல்ல போறியா?
போலீஸ்ல போய் சொல்லட்டுமா? நான் போலீஸுக்கு போனேன்னு உங்க அஞ்சு பேரையும் கெட்டி வச்சு சட்டைய உரிச்சிருவாங்க காவல்துறை அதிகாரிகள். சொல்லட்டுமா? ஏண்டா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? பெற்றவனும் பெத்தவனும் பதறி அழுது கொண்டிருக்கோம், நீ பாட்டுக்கு இருந்தன்னா என்னடா அர்த்தம்? ஐயா பழனிச்சாமி ஆத்தியார, நம்ம போலீஸ்ல புகார் கொடுத்துட வேண்டியதான். இவன் சொல்ல மாட்டாங்க நான் பிள்ளைய பறி கொடுத்து நிக்க என்று சொன்ன உடனே அந்த அஞ்சு பேரும் சொல்றாங்க எங்க போலீஸ்ல சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல எங்க பிடிச்சு கொடுங்க வேண்டாம். கிம்ப
வாழ உள்ள கண்மணி நம் பிள்ளை இல்லாமல் பேச்சி அம்மா இருந்தேன் இல்லை அப்பந்தான் சொல்றார் பொன்னையா தேவர் சுண்ணாநடி பேச்சி அம்மா தண்ணீர கண்டவென்று சண்டாளஞ்சொன்னடி நான் வாங்கிட்ட சொல்லலியே உயிர விட்டுட்ட பாசம் உள்ள என் மகனே மண்ணிலம் பொருளடா என் மார்புல போட்ட தலை என் மகனே தந்தரமூர்த்தி இந்த மாயக்கன திருவிழந்தடா வாசப்படி தட்டி ஜடா வளர்த்த மகளே தராமூர்த்தி நம் போகாதன்னு சொன்னடா நாம் பெற்ற மகனே தராமூர்த்தி அழுதார்கள் துடித்தார்கள் இனிமேல் இவனை வைத்திருந்தால் உற்றார்கள் உறவினர்கள் கதறி அழுவார்கள் கண்ணீர் சிந்துவார்கள் என்று அந்த தேச்சேனா மூர்த்தி அம்மாக்கி கொண்டு வார்கள் தர மகனா இருப்பதினால் அந்த தங்க மகனை கொண்டு கட்டரட்டி எருவடிக்கு ஐயா களிமண்ண மேற்போடிந்து ஏழு கால வாசல் வைத்து ஐயா எரித்தார்கள் சுடுக உறவினர்களும் சொந்தக்காரர்களும் அருமை மகனை கொண்டு போய் தலமகனாக இருப்பதினால் அந்த தங்க மகனை 10 வயதிலே எரித்தார்கள். செல்ல மகனை அடக்கம் செய்துவிட்டு பொன்னையா தேவர் அரண்மனையிலே தலமகனாக பிறந்து 10 வயதிலே கன்னி தெய்வமாக கட்டி மகம் போய்விட்டானே என்று கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். கவலையோடு வாழுகிற போது ஆண்டவன் தராமூர்த்தி அவர்கள் வாழுகிற நேரத்திலே அந்த செல்லமாக அந்த ஜனாமூர்த்தி அவனை தெய்வமாக உயிர் எழுப்பி ஓடியா உயிர்
ஆண்டவனுடைய கருவையாலை வருஷம் துவைந்தது. அந்த கட்டி மகனாக விளங்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி தன்னுடைய தாய் தகப்பனுடைய கனவுடைய வந்து செல்ல மக கட்டி மக என்னை பெற்றெடுத்தப்பா, நான் செல்ல மகனாக விளங்கக்கூடியவள், கட்டி மகனாக விளங்கக்கூடியவள், அப்பா நான் ஆண்டு மடிந்தேன் என்று கொண்ட மனதிலே நினைக்காதீர்கள். செத்து மாண்டேன் என்று உங்கள் சிந்தையிலே நினைக்காதீர்கள். உங்கள் மகன் தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு உயிரோடு வந்துடுறங்க. நீங்க பெற்ற மகன் தட்சிணாமூர்த்தி நாம் பெருமையோடு வந்துடுறங்க. என் தகப்பா உன் தகப்பா உன் தகப்பா என்ன வளர்ந்த அம்மா மடிந்து விட்டேன், நான் மனரோகம் சேர்ந்து விட்டேன் என்று நீங்க அழாதீங்கப்பா. பல வருடங்கள் கழித்து தன்னுடைய அப்பாட்ட வந்து சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறேன், உங்கள் குலங்களை நான் காப்பேனப்பா, நான் தெய்வமாக இருக்கிறேன், நான் கண்ணி தெய்வமாக நான் கட்டுடனே உருவெடுத்து வந்திருக்கிறேன். என்னை பெற்ற தகப்பா அப்பா அம்மா நீங்க, என் அருமை தம்பிமார்களும் என் அருமை தங்கைமார்களும் ஒன்று சேர்ந்து என்னை நீங்கள் பாட எழுப்ப வேண்டும், சக்தி எழுப்ப வேண்டும், எனக்கு சக்தி நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் கண்ணி தெய்வமாக இருந்து உங்கள் குடும்பங்களை காப்பாற்றுவேன் அப்பா. என்னை நீங்க கண்ணி எழுப்பினாலும் என்னை தெய்வமாக கொண்டு போய் என்னை எங்க போட வேணும் தெரியுமா? அண்டாண்டி தேவையார் கோயிலே குடியிருந்தாரே மையா இங்கம்
மகத்தான். ஓலை குடமா நகரத்துல குடிகொண்டிருக்கார் எங்க ஐயா வையா லிங்கம். வையா லிங்கம் என்றால் லிங்கம், அப்பேற்பட்ட ஆதி லிங்கம், சோதி லிங்கம், வையா லிங்கம், ஆயிரத்தெட்டு லிங்கத்துக்கும் அதிபதி வையா லிங்க சாத்தா. நம்ம குலதெய்வம்ப்பா, நம்ம சாத்தா கிட்ட, நம்ம தாத்தா கிட்டையும் சாத்தா கிட்டையும் என்ன நிலையம் போடுங்கப்பா. ஏ வர்றாரையா வர்றாரையா, ஏ வையா நீங்க சாத்தாமோ, ஏ ஆதாரி போட்டு கொண்டு, ஏ வையா நீங்க சாத்தாவாரா, ஏ ஓட குழா நகரில் இருந்து, ஏ ஓடி வாரார் வையா நீங்க, ஏ வையா நீங்க சாத்தாமோ, ஏ வாரே எங்கள் ஐயா அந்த தட்சிணா மூர்த்தியமோ, ஏ சிறப்புடனே தானே
தங்க மகனை நிலையம் போட்டார்கள். பொன்னையா தேவர் குடும்பம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கு. கண்ணி தெய்வமாக கருத்துள்ள ஒரு மன்னனாக ஆயக்கலை கட்ட மன்னன் தசனாமூர்த்தி ஆண்டவன் தடிவீர சாமியோடு